அடுத்த கேள்வி, மனிதன் ஜீவன் முக்தி அடைவதால் அவனுக்கோ உலகிற்கோ என்ன லாபம்? அற்புதமான கேள்வி. ஒரு மனுஷன் இந்த மாதிரி மோட்சம், ஜீவன் முக்தி, நிர்வாணம், பிறவி தலையை அறுத்தல், ஞானம் அடைதல், தன்னை அறிதல், இங்கிலீஷில் வந்து என்லைட்டன்மெண்ட்டு, செல்ஃப் ரியலைசேஷனு, இப்படின்னு இவைகள்லாம் அடையா அவனுக்கு என்ன லாபம்? உலகத்துக்கு தான் என்ன லாபம்? லாபம், நஷ்டம், ஆதாயம், விரயம், நல்லது, கெட்டது, மேன்மை, கீழ்மை, புகழ்ச்சி, இகழ்ச்சி, மானம், அவமானம், படித்தவன், படிக்காதவன், ஆரோக்கியம் உள்ளவன், ஆரோக்கியம் இல்லாதவன், சாமர்த்தியசாலி, முட்டாள், இப்படின்னு எல்லா வகையராகவும் வந்து பழைய பதிவுகள்ன்றது நன்றாக தெரியும், எடுத்த எடுப்பில் நன்றாக தெரியும். அதுதான் என்னுடைய பிறவியா மனமாக வந்திருக்கின்றது. மனம் வந்து உடலை விட்டு தனியாக இருக்காது. மனமே ஒரு உடல், அறியாமையே ஒரு உடல், ஸ்தூல பௌதிக சரீரமே தனியான ஒரு உடல், மூன்று உடல்களும் ஒன்றை ஒன்று பற்றி கொண்டு இந்த செயல்களுக்கோசம்தான் வந்திருக்கு. எந்த செயல்களை கண்டினியூ பண்ணுறதுக்கு? லாபம், நஷ்டம், ஆதாயம், விரயம், சுகம், துக்கம், மேன்மை, கீழ்மை, மானம், அவமானம், சுதந்திரம், விடுதலை, ஆன்மீகம், நாத்திகம், என்ன வேணா போட்டுக்கோங்கப்பா. இதுவே யாருக்குன்னு விசாரிக்கிறதுக்கு அவன் வந்திருக்கான். திருப்பி வந்து இந்த மாதிரி ஒண்ணு ஆழ்ந்த உறக்கத்துல இல்லப்பா, ஆழ்ந்த உறக்கத்துல கடவுளே இல்லை, ஆனா கடவுளாகவே இருக்கின்றோம். கடவுளுக்கு கடவுள் இருப்பே தெரியாம இருக்கிறது பேர் தான் கடவுள் தன்மை. கரெக்டா இல்லையா? எப்படி சொல்றேன் பாருங்க. ஒரு குழந்தை இருக்கு வச்சுருந்தோம், 1.5 வயசு குழந்தை, அது வந்து அசிங்கத்தை ஏதோ தொட்டுக்கிட்டே இருக்கு, அதனுடைய மலத்தையே அது தொட்டுக்கிட்டு இருக்கு, அதுக்கு அசிங்கம் தெரியுமா? அதுவும் விளையாட்டுக்கு. யாருக்கு அசிங்கம்? நமக்கு அசிங்கம். அது வேற ஏதோ ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு வச்சுங்க, ஒரு 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 சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று, அல்வாவோ ஏதோ ஒன்று, அதை எடுத்து அப்படியே பிசைஞ்சிக்கிட்டு, வாயிலேயே போடாமல் இப்படி பிசைஞ்சிக்கிட்டு அதை கெடுத்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இது என்ன விவேகம் உள்ள செயலா, என்ன செயல? அத போல ஆழ்ந்த வரக்கத்துல உங்களுக்கு என்ன உணர்ச்சி இருக்கு? உயிர் உணர்ச்சியே இல்லையே. அங்க என்ன லாபம் இருக்கு, என்ன நஷ்டம் இருக்கு? சோ பொய்யா எழுந்தவைகள்ல, பொய்யா எழுந்தவைகள் கூட இவைகள்லாம் பொய்யாக எழுந்திருக்கின்றன, இவைகள் இந்த என்னுடைய நானினால் பதித்து வைக்கப்பட்டு பொது மனத்திலிருந்து லாபம் நஷ்டம் எல்லாத்துலேயும், லாபம் நஷ்டம் எல்லாத்துலேயும், ஆதாயம் விரயம் எல்லாத்துலேயும், சுகம் துக்கம், இன்பம் துன்பம், மேன்மை கீழ்மை, மானம் அவமானம், மரியாதை அவமரியாதை, இதுதானே நம்மளுடைய நித்தியம் வந்து விழிப்பு நிலையாகவும் இருக்கு, கனவாகவும் சில சமயம் வந்துட்டு போகுது. இதை தவிர மனிதன்றவன் யாரு? சோ மனிதன் வந்து இது என்ன, இது யாருக்கு வருது, யாருக்கு லாபம்பா, என்ன லாபம்பா? பணத்துல லாபமா? தன்னை உள்ள பாக்குறதுனால பணம் நஷ்டமா, பணம் லாபமா? தன்னை பாக்குறதுனால பொருள் நஷ்டமா, பொருள் லாபமா? தன்னை பாக்குறதுனால காலம் நஷ்டமா, காலம் லாபமா? காலமே இவனுடைய உணர்ச்சி தானே. தூங்கும்போது என்ன காலம்? ஆழ்ந்த உறக்கத்துல என்ன காலம்? 2020 ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதி, 22ஆம் தேதி தூங்கிட்டு இருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. இந்த லாபம் நஷ்டம் எல்லாமுமே நம்மளுடைய உணர்ச்சியில கற்பிக்கப்பட்டு ஏற்றி வைக்கப்பட்டு அது திருப்பி ரீப்ளைக்கு வருது. தேக லோக சாஸ்திர வாசனைகளாக, கர்ம கடன் கழிவுகளாக வருது. அதையே ஒரு கேள்வி கேட்டான், அதுல என்ன லாபம் அப்படின்னா, நீ யாரு? நீ மெஷினா? நீ ஆழ்ந்த உறக்கத்துல இந்த கேள்வி கூட இல்லையே. கோடிகள்ல லாபம் அடைஞ்சவன் அங்க இருந்தானா?
இறந்தவனே இல்லையே. கோடிகள்ல லாபம் அடைஞ்சு நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க வச்சுங்க, பயங்கர லாபம், லாபமோ லாபம். இந்த கேள்வி கேட்டவர், நீங்க தான் லாபத்துக்கே மொத்த குத்தகம் வாங்கியிருக்கீங்க பிரபஞ்சத்துல. டைம்ல லாபம், பணத்துல லாபம், சந்தோஷத்துல லாபம், சுகத்துல லாபம், எல்லாம் பாசிட்டிவ் சைட் ஆஃப் ஆல் ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. காலம் உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. வயசுன்னே வச்சுக்கோங்க, லட்சம் வருஷம் வருஷம் வாழ போறீங்க வச்சுக்க. என்ன என்ன உடம்புக்கா, உடம்பா ஃபீல் பண்ணுது? நீங்கன்றது உடம்பா? நீங்கன்றது அதிகமா சேர்த்த பணமா? அதிகமா கிடைச்ச லாபமா? நிகரமா ஒரு லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க, 10,000 ரூபாய் 100% லாபம் கிடைச்சது வச்சுக்கோ. அந்த நிகரமான லாபம் வந்து எங்க போகுது உங்களுக்கு? தூக்கத்துல எங்க போச்சு? ஸோ இந்த கேள்வியே அர்த்தமற்றதாக ஆகும் அளவுக்கு ஆழ்ந்த உறக்கம்னு பிரபஞ்சத்தையே சுருட்டி வச்சுட்டு இருக்கிற ஒரு பொருள் இருக்கு. அதை உணர உணர என்ன ஆகும்? உண்மையான பொருள் நீங்க தான், அதுவும் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறதா. அதுக்கு முன்னாடி உங்களுடைய விழிப்பு நிலையில லாப நஷ்டம் பார்க்கிற நான் பாவம், அதுக்கு திட்டம் போடுற புத்தி, அதை எண்ணங்களாக மாத்தி அப்படியே ஓயாம விவகரிச்சுட்டு இருக்கிற மனம், புலன்கள், உடம்பு, இது எல்லாமே வந்து போற விசிட்டர்ஸ் அப்படின்ற தெளிவுக்கு முன்னாடி, அந்த தெளிவே, அந்த தெளிவை மிஞ்சிய ஒரு லாபம் இருக்க முடியுமா? அந்த தெளிவு தான் ஒருவனுக்கு வந்து தானே கடவுள் அப்படின்றதை உணர்த்தக்கூடியது. தானே கடவுளா இருக்கும்போது கடவுள் கீழே இறங்கி வந்து, ஏம்பா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அர்ச்சனை பண்ணிட்டு போயேம்பான்னு கேக்குற மாதிரி இருக்கு. கோவில நடத்த முடியல, கொஞ்சம் 10,000 ரூபாய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போயேன், ஒரு 5 லட்சம் டெபாசிட் பண்ணிட்டு போயேன். இதெல்லாம் நம்முடைய பாவங்கள், எழுந்தவனுடைய பயங்கள், அவனுடைய காம்ப்ளெக்சஸ். இது அந்த மாதிரியான ஒரு எடை போடுதலுக்கு அகப்படவே அகப்படாத ஆழ்ந்த உறக்க நிலை போன்றது நம்முடைய சுரூபம். அதனால இது எல்லாவற்றையும் கிடந்தது. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல உலகிற்கு லாபமா எனக்கு லாபமான்னு சொல்றீங்களே, இவங்க யாருமே இல்லாத, அவன் பிறந்தவனாக கூட இல்லாத அந்த நிலை, அது தெளிவான நிலை, முடிந்த நிலை, அடையப்பட்ட நிலை. அதை அடையிறது கூட ஒரு வேலை கிடையாது. கேட்டது என்னன்னா, மனிதன் ஜீவன் முக்தி அடைவதால், அடைவதால் அடையப்படுற வஸ்து கூட கிடையாது, ஆல்ரெடி இருக்கு. இங்க இருக்கிற பொய்யை தான் நம்ம உணரணும், அவ்வளவுதான். இது இது எல்லாம் லாப நஷ்டங்கள், வாழ்வையே கடந்த ஒரு சாஸ்வதமாக இருக்கும் நம்மளுடைய கடவுள் தன்மையை உணர்த்தும் ஒரு ஒரு உண்மையான வாழ்வு முறை. இது 24/7 பண்ணணும், இதெல்லாம் பிரிச்சும் பண்ண முடியாது. அதனால இதுல லாப நஷ்டம்ன்றது வார்த்தைகள்லாம் வந்து இரட்டை உணர்ச்சிகள். அதுவாகத்தான் இந்த பிரபஞ்சம் பீடிக்கப்பட்டிருக்குது, அதுவும் மனித சமுதாயத்துக்கு தான் இருக்கு. அவ்வளவுதான், இதுதான் இதற்கு பதில். நல்லது.